பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது பரிசீலனை, அவர் கொடுத்த பரிசீலனை என்னவா இருக்குன்னு பார்க்கணும். சமுதாய மேம்பாட்டு திட்டம் 1952. ஸோ ஓகே, அப்புறம் தேசிய விரிவுபடுத்தப்பட்ட பணிகள் 1953. அதுக்கப்புறம் இது இந்திய அரசாங்கம், இதில் இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த இதுக்கப்புறமா உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி என்ன கொடுக்குதுன்னா, இக்கமிட்டி தனது அறிக்கையை 1957 நவம்பரில் சமர்ப்பித்தது, சமர்ப்பித்த ஆண்டு. ஓகே, இது வந்து சமர்ப்பித்த ஆண்டு. மேலும் மக்களாட்சி பரவலாக்காமல் இத்திட்டத்தை நிலைநிறுத்த பரிந்துரைக்கிறது. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த மக்களாட்சியை பரவலாக்கம் சொல்லுவாங்க, மக்களாட்சி பரவலாக்கம், டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல, அதிகார பரவலாக்கம். இது இந்த மக்களாட்சி பரவலாக்கம் என்பது ஆங்கிலத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னா, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டெமோக்ரஸி, மக்களாட்சி ஆனது வெறும் ஒன்றிய அரசுகளையும் அல்லது மாநில அரசுலையும் மட்டும் இல்லாம உட்புறத்திலேயே, கிராமப்புறத்திலையும் நகரப்புறத்திலையும் மக்களாட்சி வரணும்னா மக்களாட்சி பரவலாக்கம் என்பது அவசியம். இந்த மக்களாட்சி பரவலாக்கம் அவசியம் என்றால் அதை எவ்வாறு நடைமுறை கொண்டு வருவதுனா, இந்த கிராம பஞ்சாயத்தை உருவாக்குறது மூலயமா தான் நடைமுறை கொண்டு வர முடியும்னு பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்றவர் சொல்றாங்க. இதன் இறுதியாக தோன்றியதே பஞ்சாயத்து ராஜ்யம். ஸோ அதுதான் இதோடைய விளைபாடு, அதில் இதுல இருந்து இதோடைய முடிவுன்னு சொல்லுவாங்கல்ல, ரிசல்ட். ஸோ அதுல இருந்தா பஞ்சாயத்து ராஜ் தோன்றும். பஞ்சாயத்து அமைப்புகள் முதன் முதலில் இந்தியாவில் ராஜஸ்தானில் நிறுவப்பட்டது 2 அக்டோபர் 1953. ஓகே, நகவூர் மாவட்டம் என்ற மாவட்டத்தில் இது நிறுவப்பட்டது. இரண்டாவதாக ஆந்திராவில் 1959. ஸோ முதலில் உருவப்பட்டது 1959 அக்டோபர் 2, அதுக்கப்புறம் இரண்டாவதாக ஆந்திரா, அதாவது அக்டோபர் 2 பிறகு. ஓகே, நகவூர் மாவட்டம் தான் முதல்ல.